हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल द डेली विंडो हेलो फ्रेंड्स गुड मॉर्निंग இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம்னா பாலக் பன்னீர் நான் இந்த பாலக் பன்னீர் வந்து ரைஸ்க்கும் நீங்க வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு ஃபர்ஸ்ட் நல்ல பாலக்கை நல்லா க்ளீன் பண்ணி இதல போட்டுர்க்கேன் இப்போ வந்து இதல வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திடுவோம் நாலஞ்சு பூண்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் धनिया तो मसिच मतल நல்லா இது போச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நம்ம பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பன்னீர் அப்படியே தான் சேர்க்க போறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க லைட்டா இத வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி தவால ஃப்ரை பண்ணி கூட போட்டுடுங்க நான் அப்படியே தான் போடுறேன் நல்லா கீரை வெந்துட்டு இருக்கு தண்ணியே தான் இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல வந்து இங்க கட் பண்ணி வச்ச பன்னீர் அப்படியே போட்டுறோம் இது வந்து ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேகும் இது வந்து திக்னஸ் வரதுக்கு நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு தண்ணியில கரைச்சி இதல ஊத்துறேன் இது வந்து நல்ல அந்த கிரேவி வந்து நல்ல உங்களுக்கு திக்கா கிடைக்கும் தண்ணி மாதிரி இருக்குது கொஞ்சம் கெட்டியா இது வந்து நல்ல கலந்து ஊத்துறேன் நான் ஒரு 3
3 to 4 minutes நல்லா அப்படியே சிம்ல வச்சி வேகட்டும் பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க தாளிச்சு கொட்டிக்கலாம் 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ரைஸ்க்கும் நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் இப்போ சுவையான பாலக்